என்ன ரெடியா? வேன் வந்துரும், சீக்கிரம் வா. அவ்வளவுதாமா, பெல்ட்
பெரிய அர்ச்சனை ஆரம்பிச்சாச்சா, இன்னைக்கு பொழுதோட பூஜை நடக்குமே. எனக்கு சமையல் வரல. பொம்பளைய பரு பொம்பளைய, கல்யாணம் கட்டி வந்து 10 வருஷம் ஆயிருச்சு, இன்னும் ஒரு தோசைய தோசையாவும் இட்லிய இட்லியாவும் ஊத்தி கொடுக்கறதுக்கு உனக்கு துப்பு இல்ல. நீ எல்லாம் புள்ளையிலையும் புருஷனையும் குறை சொல்ல வந்துட்டேயாமட்டே, புள்ளைய கூட்டிட்டு போமட்டி, வண்டி வந்துறேன். ஏத்தே, நீங்க இவ்வளவு தூரம் என்னைய கேவலமா பேசினதுனால மத்தியான சாப்பாட்டுக்கு என் கையாலேயே விஷம் வச்சு உங்களை போட்டு தள்ளிடுறேன், சரியா? என்னது விஷம் வைக்கிறியா? வப்பமட்டி வப்ப, புள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்கி உனக்கு கட்டி கொடுத்த பாவத்துக்கு எனக்கு விஷமும் வப்ப எல்லாமும் வப்பமட்டி. அது ஒண்ணுதான குறைய கிடக்கு, அதைய வச்சிரு, போய் சேர்ந்துறேன். அதுக்கப்புறம் நீ நல்லா ஊர் சுத்திட்டு வரலாம்ல. ஐயோ அத்தை, மத்தியான சாப்பாட்டுக்கு ரசம் வச்சு என் கையால உங்களுக்கு சோறு போட்டு தரேன்னு சொல்ல வந்தேன், அது வாய் தவறி உங்களுக்கு விஷம் கொடுத்து போட்டு தள்ளுறேன்னு வந்துருச்சு. தே என்ன மன்னிச்சிருங்க, தே மன்னிச்சிருங்க. மைசன், படிக்கிற வேலையை தவிர வாய் பாக்குற வேலையெல்லாம் நல்லா பாப்பியல. வாங்க, வேன்காரன் வந்துட்டேன், பள்ளிக்கூடத்துக்கு போவோமா? சரிம்மா, வா போவோம். ஏய், சாப்பாடு கூட எடுத்துட்டு போடா. சரி பட்டா, பை. நீனாவது ஒழுங்கா போய் படிச்சு முன்னேற வழியை பாரு, இல்லைனா உங்க ஆத்தா நிலமதே உனக்கு. இப்படி டை டைனு ஊருக்கு அடி சுத்திக்கிட்டு வந்துட்டு ஒண்ணுமில்லாதவளா போய் நிக்க வேண்டியதே. ஆமா ஆமா, நாங்க ஒண்ணுமில்லாதவங்களா நிக்கிறோம், இவங்க ஒபாமாவுக்கு பிஏவா இருக்காங்க. சிலுப்பட்டை சிலுப்பட்டை பெல்லா சிலுப்பட்டை, வேலை வெட்டி பாக்குறதுக்கு துப்பு இல்லைனால வாய்க்கு ஒண்ணும் குறைச்ச இருக்காது. இன்னைக்கு அவன் வரட்டும், ஒண்ணுல ரெண்டு பாக்குறதா இல்லையா பாரு. இன்னைக்கு ஒண்ணு அவ இருக்கணும், இல்லைனா இந்த வீட்டுல நான் இருக்கணும். நாய் என்ன வாய் பேசுது, விஷம் வைக்குமாம்ல விஷம். அம்மா அம்மா, என்ன எங்கிட்ட அழுத சத்தம் கேக்குது, யார் அது? அம்மா ஆண்டி ஆண்டி
அத்தாடி என் செல்ல மருமக என் அண்ணன் மக அமுசா அத்தா ஊறுபட்ட கவலைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தைக்கு ஒரு சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு என் செல்ல மருமகளே தாயி தகப்பே இல்லாத அனாதையா உன்னைய தவிக்க விட்டுபிட்டு போயிட்டாகலடி போயிட்டாகலடி கவலைப்படாதடி கவலைப்படாதடி ஆத்தா இந்த அத்தை இருக்கேன் உனக்கு அத்தை இருக்கம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்க வேண்டியது இந்த அத்தையோட கடமட்டி அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் நல்லபடியா இருக்கும் எதுக்கும் கலங்காதம்மா ஆண்டி அம்மா அம்மா அழுகாதடா அழுகாத நாங்க எல்லாரும் உன்னைய சுத்தி இம்புட்டு உறவு இருக்கோம்ல வருத்தப்படக்கூடாதுடா வருத்தப்படக்கூடாது கோயிலுக்கு போவோமா வரியா போய் அந்த ஆத்தாளை பார்த்து அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம் உன் கவலை எல்லாம் உன் கண்ணீர் எல்லாம் தீர்றது மாதிரி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய கொடுக்க சொல்லி மாமே மாமியா மூலமா உனக்கு ஒரு நல்ல தாய் தகப்பனா கொடுக்க சொல்லி அந்த ஆத்தாட்ட வேண்டிக்கிட்டு வருவோமாடி ஆத்தா வரியா வரியா கோயிலுக்கு போயிட்டு வருவோமா சரிங்க ஆண்டி பைடா கிச்சா பாத்து ஒழுங்கா உட்காந்துக்க மத்தியானம் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துடணும் சரியா பாய் பாய் மா இடி நிடுவலி என்ன உமா ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டானே அடேங்கப்பா யாரடா அது ஏரியாக்குள்ள புதுசா கல்யாணம் பண்ண புது பொண்ணு கணக்கா மீக்கிட்டு தெரியிறது ஏடி நிடுவலி இல்லைனால உனக்கு குசும் இருக்கு வரே நேத்து தம்பி மாமா இந்த சேலை எடுத்துட்டு வந்தாரு புது சேலை நல்லா இருக்கா எக்கா ஊதாச்சேலை ஊதாச்சேலைன்னு ஊதாச்சேலைய கட்டி ஒரு அடி அடிச்சுட்டேன் அடுத்து சிவப்பு பச்சை ஆரஞ்சுன்னு ஆரம்பிச்சு இப்ப ரோஸ் கலரு மஞ்ச கலர்னு ஒரு படிய ஆளே மின்றியலே ஐயய்யோ இவளிய வேற சும்மா இருக்க மாட்டாளே வாய் வச்சுக்கிட்டு நேத்து மாமா டவுனுக்கு போனாராம் சரி அழுகையில ஒரு சேலைய எடுத்துட்டு வந்து கொடுப்பமேன்னு கொடுத்தாரு முட்டி நல்லா இருக்க என்ன எக்கா சும்மா சின்ன தம்பி குஸ்பு கணக்கா சிக்கன் இருக்கீங்களே என்ன சேலைய கட்டி என்ன செய்ய உன்னைய மாதிரி உடம்பு இருக்கிறவளுக்கு என்னத்தை கட்டினாலும் நல்லா இருக்கேன் நான் எந்த சேலைய கட்டினாலும் இழுத்து சுத்திக்கிட்டு தீர திருமண மாதிரி தானே இருக்கு ஆனா என்னத்தை போ என்னத்தை குசுப்போ கசுப்போ எக்கா புருஷ அமைவதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம்க்கா அந்த வரம் உனக்கு கிடைச்சிருக்கு மகராசி அனுபவிக்கிற எனக்கு இந்த ஒண்ணு வாச்சிருக்கிய ஒரு இளவுக்கு லாய்க்கு இல்லக்கா கல்யாண நாளும் கிடையாது பிறந்த நாளும் கிடையாது வந்த நாளும் கிடையாது போன நாளும் கிடையாது அதெல்லாம் என்னத்தை எடுத்து கொடுத்து என்ன செய்ய எங்களுக்கெல்லாம் ஒரு கர்ச்சிப்புக்கு கூட வழி இல்ல அனுபவி ராஜா அனுபவி எக்கா நீனே சொல்லு 24 மணி நேரமா அந்த ஊதா சேலையை எடுத்து கட்டிக்கிட்டு செம்மட்ட கூந்தல நல்லா இங்க இருந்து அங்க வரைக்கும் பிருமண கணக்கா போட்டுக்கிட்டு திரிவே அந்த கொண்டையும் ஆளையும் பாக்குறத விட இந்த மாதிரி சிக்கன சிறுத்தை குட்டியா பாக்குறதுக்கு நல்லா தனக்கா இருக்கு என் வீட்லயே தண்ணி இல்லையே மாமியா கிடந்து கத்திட்டு கிடந்தா அவ சொன்ன உடனே எல்லாம் போனா நம்ம மரியாதை என்ன ஆகுறது அதனால கொஞ்ச நேரம் இப்படி ஒலாத்திட்டு போகலாமேனு பார்த்தேன் சரி வாக்கா பானை எடுத்துட்டு அப்படியே வனசா கவையும் கூட்டிட்டு கிளம்புவான் ஆனா நீ இருக்க வாட்டி நெடுவலி உன் மாமியா பாவ வயசான காலத்துல காலையில 4 மணிக்கு எந்திரச்சு உன் மைனை கிளப்பி வீட்டுல உள்ள வேலையை அத்தனையும் பார்த்து வைக்கலையே நீ இந்த போடு போடுற ஏன் மாமியாவ போல ஆளாளா இருந்தாளோ இனியான ராத்திரியோட ராத்திரியே அம்மி கல்ல தூக்கி போட்டு கொண்டாலும் கொன்றோம்டி எக்கா அதுக்கான அட்டம்ப்ட் எல்லாம் நிறைய நடந்திருக்கு ஒவ்வொரு டைமும் கிளவி எஸ்கேப் ஆகிட்டே இருக்குக்கா கழுத இதுக்கு மேல கட்ட போகாது ஓலன்னு தான் கிடக்க போட்டிருக்கேன் ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சம்பவம் இருக்கு போவான் இன்ன 2 மாசத்துல கல்யாணம் கட்டி அடுத்த வீட்டுக்கு போறப்பல வெள்ளி சபை வீடு வாசல கூட்டி தொடச்சு சுத்தமா வச்சுக்க அந்த வேலை எல்லாம் பழகிக்கன்னு சொன்னா எங்க கேக்குற நீ ஏதுல மாதிரி பேசதே லைக்கா இருக்க அக்கா உள்ள கரண்ட் இல்ல டிவி பார்க்க முடியலன்னு தான் வெளியில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் எங்க உட்கார்ந்தாலும் ஏதாவது ஒன்னு நொட்ட சொல்லிட்டே இருந்தீனா டென்ஷன் ஆயிடுவேன்க்கா இப்ப புள்ள சொல்றதெல்லாம் அப்படி தான் இருக்கேன் நாளைக்கு மாமியா இந்த கோமட்டல ஒரு குத்து அந்த கோமட்டல ஒரு குத்து குத்தேனா இந்த அக்கா சொன்னதுக்கான அருமை எல்லாம் புரியாம எனக்கு என்ன வந்துச்சு நீதானே போய் முத்துப்பட போற அக்கா அப்படியெல்லாம் நான் போய் மொத்தப்பட மாட்டேன் எனக்கு தெரியாத வேலையெல்லாம் என் வீட்டுக்கார் செஞ்சு கொடுப்பாரு 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 ஆத்தா பேச்சையும் அக்கா பேச்சையும் கேட்டுக்கிட்டு 4 வெள்ளக்கமா எடுத்துக்கிட்டு பூசை கொடுப்பாரு ஒழுங்கு மரியாதையா இன்னும் 2 மாசம் கிடக்கு வீட்டுல உள்ள வேலையவ அத்தனையும் கத்து கொடுப்போம் அங்க போய் என் பேரை கெடுக்கிறது மாதிரி வந்த தொள்ளச்சு புரிய ராஸ்கல் அக்கா
நீ வேணா பாரு, என் வீட்டுக்காரர் தான் எனக்கு சமைச்சு கொடுப்பாரு, என் வீட்டுக்காரர் தான் எனக்கு வீடு துடைப்பாரு, என் வீட்டுக்காரர் தான் பாத்திரம் விளக்குவாரு, எல்லா வேலையும் என் வீட்டுக்காரர் தான் என்ன உட்கார வச்சு பார்க்க போறாரு. நீ பார்க்க தானே போற? பாப்பாரு பாப்பாரு, உங்க வீட்டுக்காரரு பாக்குற பார்வையை நாங்களும் பார்க்க தானே போறோம். எங்க செட்டில எங்க காலத்துல உங்களை மாதிரி சொல்லிக்கிட்டு தெரிஞ்சவங்க எம்புட்டோ பேரும் டீ இப்ப சாணி மிதிச்சுக்கிட்டு நிக்கிறாளுக. ஆமா, பட்டிக்காட்டுலயும் பழவட்டலையும் கட்டி கொடுத்து சாணி மிதிக்கவும் குப்பை கட்டவும் தெரியறாளுக. அந்த மாதிரி உன்னைய தண்ணி இல்லாத காட்டுல கொண்டு போடுறது மாதிரி போட்டிருக்கனே. டவுனுக்கார மாப்பிள்ளையேன்னு பார்த்து பார்த்து கட்டி கொடுக்கறேன்ல, எல்லாம் பேசுவ. என்ன பாக்குறாருன்னு பாப்பமே உங்க காரு. அக்கா, நீனே எனக்கு சாபம் கொடுப்ப போல, நான் போய் கஷ்டப்படணும்னு போடி மெண்டலு. சாவம் கொடுக்குறாங்க சாவம். அம்மா அப்பாட்ட இருக்கையில நான் எம்புட்டு சொகுசா இருந்தேன்னு உனக்கே தெரியும்ல. திண்ட தட்டை கூட எடுத்துக்கொண்டு கழுவ மாட்டேன். தட்டை கொண்டுட்டு வா, தண்ணியை கொண்டுட்டு வான்னு அங்கனக்குள்ளேயே உட்காந்த இடத்துல இருந்து கழுவிட்டு கட்டி கொடுத்து வந்ததுனாலதான் மட்டும் ஒவ்வொரு வேலை பாக்குறதுக்கும் சிரமப்பட்டு போய் கிடக்கேன். அந்த சிரமம் நாளைக்கு உனக்கு வந்துடக்கூடாது. எந்த ஒரு வேலையை பாக்குறதுக்கும் மலப்பு தட்டிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி வீட்டுல உள்ள வேலையை கத்துக்கிட்டு போடின்னு சொன்னோம்னா சாவம் கொடுக்குறாங்களாம் சாவம். எந்திரிச்சு போமுட்டி, உனக்குள்ள துடைக்கணும். நான் உட்கார இடத்த விட்டுட்டு இந்த சைட்ல வந்து தொட, நான் சாப்பிட்டுட்டு தான் எந்திரிப்பேன். திண்டு தொலை. ஆமா, நெத்தியில எங்க பொட்டு? செயின் வாங்கி கொடுத்து கழுத்திலேயே அந்த செயினை போட்டுக்க கலட்ட கூடாது, நெத்தியில இருக்கிற பொட்டை எடுக்க கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? நைட்டு தூங்க போகையில கால உள்ள கொலுசு, கையில உள்ள வளவி, கழுத்துல உள்ள சங்கிலி எதுக்கும்ட்டு எல்லாத்தையும் கலட்டி கலட்டி போடுவ. புள்ளையா லட்சணமா இருக்க மாட்டியா நீ? எத்தனை வாட்டிதான் சொல்றது உனக்கு? அக்கா, எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே படுக்கிறதுக்கு நான் இன்னும் ஃபேஷன் ஷோக்கா போயிருக்கேன். போக்க அங்கிட்டு, எதுவுமே இல்லாம ஃப்ரீயா இருந்தாதான் நல்லா இருக்கும். எப்படி நிச்சயதார்த்தம் ஆன புள்ள, திடீர்னு உன் மாப்பிள்ள வீட்ல இருந்து யாரோ ஒருத்த வந்துட்டாங்கன்னா கழுத்து இப்படி மொட்டையாவும் நெத்தியில பொட்டு இல்லாம இருந்தா என்ன மட்டும் சொல்லுவாங்க? புள்ளையா லட்சணமா இருன்னு சொன்னா கேக்குறியா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பொழுது ஒழுங்கா போய் பொட்டு எடுத்து நெத்தியில வைப்போ. நீ மட்டும் வைக்காம இருக்க? எதி, நான் துணியை துவச்சிட்டு வரவ வேர்வையில அலைஞ்சிருக்கேன். நீரை தொடச்சு விட்டுட்டு போய் நான் குளிச்சுட்டு எடுத்து வைப்பேன். நீ தான் காலையிலேயே குளிச்சுட்டில, குளிச்சுட்டு வந்தோன்ன பவுடர் அடிச்சு நெத்தியில பொட்டு வைக்கிற பழக்கத்தை பழகிக்க. சொல்றதுக்கெல்லாம் எது தேத்து பேசிட்டு தெரியாத. சரி 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 சரி, காலையிலேயே ஆரம்பிச்சிடாத, நான் சாப்பிட்டுட்டு போய் எடுத்து வைக்கிறேன். அத்தாடி, இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு ஒன்னு சொல்லிடக்கூடாது. வாய கைய துறக்காம இருந்தா